ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நம்ம மெர்மெயில் லவ்வுடைய பார்ட் 21 தான் பார்க்க போறோம். சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா கதைக்குள்ள போயிடலாம். இந்த சைடு இந்த பாம்பு பொண்ணும் யங் மாஸ்டரும் ஃப்ரோஸ்டுக்கு ஆன்டிடோஸ் தேவைப்படுற ஒரே ஒரு ஹெர்ப் மட்டும் நமக்கு கிடைச்சதுன்னா நம்ம ஃப்ரோஸ்ட் அழிச்சிடலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க, நார்த் அபீஸ்ல கசின் பையன் அவன் கூட குடிச்சிட்டு ஹீரோவை குறை சொல்லிட்டு இருக்கிறான். அப்ப அந்த இடத்துக்கு வந்த ஸ்பிரிச்சுவல் மாஸ்டருக்கும் இவனுக்கும் வாக்குவாதமாக அந்த ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டு அதை வேற யாரோ பண்ண மாதிரி தடையத்தை அழிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி. இந்த விஷயம் பெருசாகி பிரச்சனையாகி ஹீரோவுக்கும் தெரிய வருது. இறந்து போன ஸ்பிரிச்சுவல் மாஸ்டருடைய தம்பி அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப கசின் பையன், அப்பாடா நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வரலடா அப்படின்னு நிம்மதியா இருக்க, நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவனுடைய சர்வண்ட கூப்பிட்டு இந்த கசின் பையனையும் சீக்கிரட்டா வேவு பாருங்கன்ற மாதிரி சொல்றான். இதுல இருந்து ஹீரோவுக்கு இந்த கசின் பையன் தான் கொலகாரன்றது கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஒரு வழியா ஹீரோயின் இலியூசன் ஆர்ட்டை கத்துக்கிட்டு அவங்களே பையனா மாத்திக்க இந்த விஷயம் பாம்பு பொண்ணு யங் மாஸ்டர் நம்ம ஹீரோ அப்படியே உறைஞ்சு போய் நின்னுறான். ஏன்னா நம்ம ஹீரோயின் மட்டும்தான் ஹீரோவை அந்த பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. உடனே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணாம அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்குள்ள அங்க வந்து கார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோயினையும் இந்த அப்பாவி பையனையும் அரெஸ்ட் பண்ணி தீர்ப்பு சொல்றதுக்காக சபைக்கு வந்து கூட்டிட்டு வராங்க. இப்போ பிரிசன் பிரேக் பண்ணதுக்காக மரண தண்டனை கொடுக்கணும்ன்ற மாதிரி எல்லாருமே சொல்ல, ஹீரோயின் உடனே நீங்க தானே ஒரு நாள் சொன்னீங்க இந்த நார்த் அபேஸ்க்கு வர இமார்டலுக்காக உயிரை கூட கொடுப்பேன்னு, அப்புறம் எப்படி என்னுடைய உயிரை உண்மை என்னன்னு விசாரிக்காம நீங்க எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோவுக்கும் ஹீரோயின் மாதிரி இவன் பேசிட்டு இருக்கானே அப்படின்னு சந்தேகமா இருக்கு. உடனே பேர் என்னன்ற மாதிரி ஹீரோ கேட்க, ஜி அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹீரோயினுடைய பேரும் இந்த பையனுடைய பேரும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு நினைச்ச நம்ம ஹீரோ அவங்க பனிஷ்மெண்ட்டை குறைச்சி அவங்கள ஒரு இடத்துல வேலை பார்க்க சொல்றான். அது போக நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை பெரிய வால் மீனே அப்படின்னு கூப்பிட்டது நம்ம ஹீரோவுக்கு வந்து சந்தேகமாவே இருக்கும். அதனால ஹீரோயினை மீட் பண்றதுக்காகவும் அவளை வேவு பாக்குறதுக்காகவும் அந்த இடத்துக்கு வரவும் ஹீரோயின் கூட இருந்த எல்லாருமே ஹீரோவை பார்த்து பயந்து ஓடி போயிடுறாங்க. அது போக நம்ம ஹீரோயினுக்கும் நம்மளுடைய ஐடென்டிட்டியை இவன் கண்டுபிடிச்சிட்டானோ அப்படின்னு பதற்றமா இருக்க, எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு டிமிக்கு கொடுத்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறா. எப்படியாவது உண்மையை கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக நம்ம ஹீரோவும் அவளையே சுத்தி சுத்தி வந்தாலும் ஹீரோயின் மாற்றதா இல்ல, எல்லாத்தையுமே சமாளிச்சிட்டு இருக்க. ஹீரோவுக்கு ஹீரோயின் ஞாபகமாவே இருக்குது அவனுடைய சர்வன் கிட்ட சொல்லி ஜிய நல்லா வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். சோ இப்படி இருக்க அடுத்தது மாட்டல்
மேன்சன்ல நீல் டவுன் போட்டுட்டு இருக்கிற யங் மாஸ்டர் காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு வந்த பவிலியன் கிங் யங் மாஸ்டர் பயங்கரமா அசிங்கப்படுத்திட்டு இருக்க பாம்பு பொண்ணுக்கு பயங்கர கோவம் வருது. ஆனா எதுவுமே பண்ணாம அமைதியா இருக்கிறா. அப்ப ஃபேரி வந்து அவங்களை உள்ள கூப்பிடுறாங்க. நார்த் அபீஸ்ல போய் தோத்துட்டு வந்த உனக்கு என் கிட்ட இருந்து என்ன வேணும் அப்படின்ற மாதிரி ஃபேரி வந்து கடுப்புல கேட்க, எங்களுடைய ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் கொஞ்சம் பேர இந்த பவிலியன் கிங் வந்து சரப்பிடிச்சிட்டு வந்துட்டான், அவங்களை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு யங் மாஸ்டர் கேட்கவும் ஃபேரி வந்து அவனுடைய பவர் எடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவனுடைய பவர் எடுக்க முடியாம போக அது ஃபேரியவே அட்டாக் பண்ணுது. இதனால செம கடுப்பான ஃபேரி யங் மாஸ்டர் அசிங்கப்படுத்தி அவனுடைய எல்டர்ஸ் கிட்ட இருந்து எடுத்த ரொம்ப ரேரான ஹெர்ப்ஸ அவன் கையாலேயே அழிச்சிட்டு அங்கிருந்து ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் கூட்டிட்டு போன்ற மாதிரி சொல்றாங்க. இனி இப்படி பண்ண மாட்டேன்ற மாதிரி மன்னிப்பு கேட்டுட்டு யங் மாஸ்டர் பாத்தீங்கன்னா அந்த ஹெர்ப்ஸ் அழிக்க போகவும் பாம்பு பொண்ணு அதை கையில எடுத்துட்டு, மாஸ்டர் இது ரொம்பவே ரேரான ஹெர்ப்ஸ் சோ இதை அழிச்சிடாதீங்கன்ற மாதிரி சொல்ல, யங் மாஸ்டர் அவளை கண்ணத்துல இருந்துட்டு அந்த ஹெர்ப்ஸ வாங்கி ஃபேரி கண் முன்னாடியே அப்படியே எரிக்கவும் ஃபேரியும் பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்றாங்க. அப்போ எல்டர்ஸ் கிட்ட யங் மாஸ்டர் ஒரிஜினல் ஹெர்பை காட்ட அவருக்கு ஒண்ணுமே புரியல. அதாவது இங்க வர்றதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அந்த பாம்பு பொண்ணு அவரும் டூப்ளிகேட் ஹெர்பை வந்து ரெடி பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. ஃபேரி வந்து ஒரிஜினல் அழிக்க சொல்லும் போது பாம்பு பொண்ணு ஒரிஜினலா எடுத்துட்டு அந்த இடத்துல இந்த டூப்ளிகேட்ட வச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் யங் மாஸ்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க அப்படியே சீன் கட் பண்ண, அடுத்தது ஸ்னோ மாஸ்டரும் கேட் கிங்கும் பாத்தீங்கன்னா மவுண்டனை தேடி போயிட்டு இருக்கிற வழியில திடீர்னு இமார்டல் ஸ்டூடெண்ட் வந்து அவங்களை தடுத்து அவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இமார்டல் ஸ்டூடெண்ட் கிட்ட நிறைய ஃபார்மேஷன் இருந்தா அவங்களை தப்பிக்க விட்டுறான். இதனால இமார்டல் மாஸ்டர் அவனை பயங்கரமா திட்ட. அடுத்தது நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க, வேலை பார்த்து ரொம்ப ரொம்ப டயர்டான ஹீரோயின், இது சரிப்பட்டு வராது அப்படின்னு முடிவு பண்ணி நேரா ஹீரோ கிட்ட வந்து நானும் அப்பாவி பையனும் சேர்ந்து ஒரு சீக்கிரட்டான மேஜிக்கை கண்டுபிடிச்சிருக்கிறோம், அதை வச்சு இறந்து போனவங்கள உயிரோட கொண்டு வர முடியும், அவங்க கிட்டே நம்ம உண்மையான கொலக்காரன் யாருன்ற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அப்படிப்பட்ட சக்தி அது அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ அந்த மேஜிக் ஃபார்மேஷனை வாங்கிட்டு அவனுடைய சர்வன்ட் கிட்ட இந்த விஷயத்த யாருக்கும் தெரியக்கூடாதுன்ற மாதிரி சொல்றான். ஆனா இதெல்லாம் மறைஞ்சிருந்த ஒட்டு கேட்ட கசின் பையனுடைய ஆளு நேரா கசின் பையன் கிட்ட போய் நடந்த எல்லாத்தையுமே சொல்றான். இப்படி இருக்க அடுத்த நாள் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் எல்லாரும் அந்த டெட் பாடிக்கு உயிர் கொடுக்க மேஜிக் பண்ண ஆரம்பிக்க அவர் உயிரோட எழுந்திருச்சு அப்படியே நிக்கிறாரு. அந்த நேரம் கசின் பையன் அவனுடைய ஆட்களை கூட்டிட்டு அந்த இடத்த சுத்தி வளைக்க நம்ம ஹீரோ அங்க வந்து உண்மையான கொலையாளி நீ தானே அப்படின்னு கேட்க, அப்பதான் கசின் பையனுக்கு இறந்தவன்லாம் உயிரோட வரல, இது எல்லாமே இவனை பிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ பண்ண செட்டப்னு தெரியுது. ஹீரோயினும் இதை தான் ஃபார்மேஷன் எழுதி ஹீரோ கிட்ட கொடுத்துருந்துருப்பாங்க. சோ வசமா அந்த கசின் பையன் இப்ப மாட்டிக்கிட்டான். சோ வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே புதுசா வந்த ஜி ஹீரோயின் மாதிரியே பேசுறதுனால அவனை நீ பனிஷ்மெண்ட் பண்ணாம விட்டுட்டல்ல, இந்த நேரம் என்னுடைய ஆட்கள் அவனை அடிச்சு காலி பண்ணிருப்பாங்க அப்படின்னு வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே சொல்லவும் ஹீரோ அங்கிருந்து ஹீரோயினை காப்பாத்த டக்குன்னு கிளம்புறான். அதே டைம்ல இந்த சைடு ஹீரோயினுடைய பவர் எதுவுமே ஒர்க் ஆகாம போக ஹீரோயினை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால ஹீரோயினுடைய இல்யூசன் ஆர்ட் வந்து மறைஞ்சு போக அவளுடைய உண்மையான ஃபார்முக்கு வருது. ஸோ இந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ அங்கே வரான். கசின் பையனுடைய ஆட்கள் எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்டு ஜியை காப்பாத்த வந்தா அங்கே நம்ம ஹீரோயின் இருக்கிறாங்க. அவ்வளோதான், பயங்கரமா ஷாக் ஆகுறான். அவனால அவனுடைய கண்ணை கூட நம்ப முடியல, சந்தோஷமா வேற இருக்குது. ஒரு வழியா என்கிட்ட வந்துட்டியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அவளை தூக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி இருந்து அந்த பழைய வீட்டுக்கு வரான். கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கத்துல இருந்து எந்திரிச்ச ஹீரோயினுக்கு அவளுடைய ட்ரூ ஃபார்ம் வெளியில தெரிஞ்சுட்டு ஸோ ஹீரோவுக்கு நம்ம யாருன்னு தெரிஞ்சிருக்கு புரியுது. இப்படி இருக்க இந்த சைடு இந்த லூலு ஃப்ரெண்டு காரன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோடைய நடவடிக்கை சரியில்லைன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் இமார்டல் ஸ்டூடெண்ட் அட்டாக் பண்ணதுனால வீக்கான கேட் கிங் அந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற கேட் கப்புள்ஸ் வீட்டுக்கு வரான். அந்த கேட் கப்பிள்ஸை பார்த்துட்டு ஸ்னோ மாஸ்டர் கிட்ட நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட் கிங் கேட்டுட்டு இருக்க, இப்போ ஹெவன்லி கிங் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வராங்க. அவர் வந்து நான் அந்த மவுண்டனை பத்தி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே அந்த மவுண்டனை ரீச் ஆகுறாங்க. இந்த மவுண்டன் பேரு இன்ஃபினைட் மவுண்டன். அங்க வச்சுதான் சூயான்ற பீஸ்ட்
பீஸ்டுக்கும் இம்மார்டல்ஸ்க்கும் சண்டை நடந்துச்சு. அந்த பீஸ்ட் அழிக்கிறதுக்காக தான் என்னுடைய அப்பா இறந்து பண்ணாங்க. அந்த சண்டையோடைய விளைவா தான் இந்த இன்ஃபினைட் மவுண்டன் வந்து ஹெவனுக்கும் இம்மார்டல் லேண்டுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு 50 வருஷத்துக்கு ஒருக்கா தான் இந்த மவுண்டனை நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த மவுண்டன் இருந்த இடத்துக்கு வராங்க. ஒரு வழியா அந்த மவுண்டனை கண்டுபிடிச்சு உள்ள போறாங்க. இதை சென்ஸ் பண்ண இம்மார்டல் மாஸ்டர் அந்த இடத்துக்கு வந்து அந்த மவுண்டனோட என்ட்ரன்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறான். அடுத்தது ஹெவன்லி கிங் ஒரு இடத்துல நிற்கவும் அவரை ஃபோர் டைரக்ஷனோடைய மாஸ்டர் மீட் பண்ணி, நீங்க இந்த இடத்துக்கு வர்ற வர உங்களுடைய அப்பா எங்களை உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நிக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு. அது கூடவே அன்னைக்கு நடந்த சண்டையில சுயான் என்ற அந்த பீஸ்டோடைய பாடியும் ஸ்பிரிட் எலிக்சர் தான் அழிஞ்சு போச்சு. அவனுடைய ஸ்பிரிட் இன்னுமே அழியாம தான் இருக்குது. அந்த ஸ்பிரிட் இங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு ஆளுடைய ஹெல்ப்பை தேடிட்டு இருந்துச்சு. அதை செலக்ட் பண்ணது இம்மார்டல் மாஸ்டர் தான். இம்மார்டல் மாஸ்டர் வந்து லேடி மாஸ்டர் இறந்ததுக்காக பழி வாங்கணும்ன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும் போது இந்த ஈவில் ஸ்பிரிட் அவன் கூட ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டு, என்னன்னா இம்மார்டல் மாஸ்டர் மட்டும் அந்த ஈவில் ஸ்பிரிட்டை இங்கிருந்து தப்பிச்சு பழைய ஃபார்முக்கு கொண்டு வர ஹெல்ப் பண்ணா அந்த ஃப்ளவர் வேலையை பழி வாங்குறதுக்காக அது ஹெல்ப் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லிட்டு கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டாங்க. அந்த ஈவில் ஸ்பிரிட்டால தான் ஃப்ரோஸ்ட் வந்துச்சு. அதனால அந்த ஈவில் ஸ்பிரிட் உயிரோட இருக்கிற வர ஃப்ரோஸ்டை யாராலையுமே அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈவில் ஸ்பிரிட் அழிக்க ஒரு லோட்டஸ் லேம்பையும் ஹெவன்லி கையில கொடுத்துட்டு போறாரு. ஸோ பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சதுனால ஹெவன்லி கிங் எல்லாரையும் வச்சு அந்த லேம்பை ஆக்டிவேட் பண்ணலான்ற மாதிரி முயற்சி பண்ணவும் அந்த லேம்போடைய சில பார்ட்ஸ் எல்லாம் உடஞ்சி போயிருக்கிறதுனால அதை ஆக்டிவேட் பண்ண முடியாம போகுது. அதே டைம்ல இந்த சைடு இந்த ஹெவன்லி கிங்கை உடனே காலி பண்ணணும், அவனுக்கு அந்த லேம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஈவில் ஸ்பிரிட் வந்து இம்மார்டல் மாஸ்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்க, அவன்லாம் ஒரு சின்ன பையன், அவனுக்கு பவரை வச்சு எப்படி அந்த லேம்பை ரிப்பேர் பண்ணணும்னே தெரியாது அப்படின்னு இந்த இம்மார்டல் மாஸ்டர் வந்து அசால்ட்டா சொல்லிட்டு ஃபேரியோடைய முகத்தை சரி பண்ண தேவைப்படுற ஒரு ஹெர்ப் எடுக்க போறேன்ற மாதிரி சொல்லி இந்த இம்மார்டல் மாஸ்டர் பாத்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்புறான். அதே நேரம் இந்த பவிலியன் கிங்க பாத்தீங்கன்னா நார்த் அபேஸ்ல தண்டர் வேன்னு சொல்லப்படுற ஒன்னு இருக்குது. அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும்னா அந்த இடம் ஃபுல்லுமே அழிஞ்சிரும், அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஸ்பிரிச்சுவல் மாஸ்டரோடைய பவர் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு வில்லத்தனமான ஐடியா கொடுத்துட்டு இருக்க. இதை கேட்ட இம்மார்டல் ஸ்டூடெண்ட், ஃபேரி பண்றது ரொம்பவே தப்பா இருக்கு மாஸ்டர், நீங்க எதுக்காக அவங்கள எதுவுமே சொல்ல மாட்டீங்க அப்படின்ற மாதிரி இந்த இம்மார்டல் மாஸ்டர் கிட்ட கேட்கும் போது அவரு, இந்த விஷயத்துல நீ தலையிடாம இருக்கிறது உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல ஹீரோயினுக்கு இப்போ கால் நல்லாவே சரியாகிறது. அங்க வந்த ஹீரோ அவங்கள அவளுடைய ஃபேவரட் ஸ்னோ லேண்டுக்கு கூட்டிட்டு வர ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்காங்க. இதை பார்க்க ஹீரோவுக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. அடுத்தது இந்த சைடு யங் மாஸ்டர் காமிச்சா ஒரு வழியா ஃப்ரோஸ்டுக்கு ஆன்டிடோஸ் கண்டுபிடிச்சிடறான். அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு அவனே டெஸ்ட் பண்ணி பார்க்க அவனுடைய கழுத்துல இருக்கிற அந்த ஃப்ரோஸ்ட் மார்க் வந்து காணாம போகவும் அவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கடைசியில கண்டுபிடிச்சான் சொல்லிட்டு ஃப்ரோஸ்ட் வந்து மறைஞ்சு போன கொஞ்ச நேரத்திலேயே திரும்பியும் பாத்தீங்கன்னா ஃப்ரோஸ்ட் அவனுடைய உடம்புல வர யங் மாஸ்டருக்கு ஃப்ரோஸ்ட் அட்டாக் வருது. அதனால அவர் வீக் ஆகி கீழே வேல. ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோயின் நார்த் ஆபீஸ்ல இருக்கிறான்ற மாதிரி சொல்லி அனுப்பின லெட்டர் வந்து அவர் கைக்கு வருது. உடனே யங் மாஸ்டர் நார்த் ஆபீஸ்க்கு வர ஹீரோயினுக்கு அவரை பார்த்து ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. நான் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் எதுக்குங்க வந்த அப்படின்னு யங் மாஸ்டர் கேட்கும் போது ஹீரோயின் நடந்து எல்லா விஷயத்தையுமே சொல்லி புரிய வைக்கிறான். அதே டைம்ல இன்னொரு பக்கம் தண்டர் ஃபயரை ஆக்டிவேட் பண்ண இந்த பவிலியன் கிங் வந்திருப்பான் இல்லையா, அவன் கூட இந்த கசின் பையன் வந்து ஒன்று சேர்ந்துடுறான். ஏன்னா அவனுக்கும் பழி வாங்கணுன்ற மாதிரி ஒரு வெறி இருக்கும் இல்லையா. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வால்கனவை ஆக்டிவேட் பண்ணி விட்டுறாங்க. ஸோ வேலை முடிஞ்சதுமே இந்த பவிலியன் கிங் வந்து அவனை போட்டு தள்ள நார்த் அபீஸ்ல பாத்தீங்கன்னா நிலநடுக்கம் வர ஆரம்பிக்குது. இதை சென்ஸ் பண்ண தாடிக்காரன் ஹீரோ கிட்ட தண்டர் ஃபயரை யாரோ ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே அங்கிருந்து கிளம்பி அந்த லாவா வர்ற கொகைக்கு போறான். யங் மாஸ்டரும் ஹீரோயினும் நார்த் அபேஸ்ல இருந்து கிளம்பிட்டு இருக்கும் போது அவங்க நிக்கிற இடம் பாத்தீங்கன்னா அப்படியே சேக்காக ஆரம்பிக்குது. ஏதோ தப்பா இருக்குன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைக்கிறான். அப்ப அங்க வந்து அந்த பாம்பு பொண்ணு ஹீரோ இந்த நலநடுக்கத்தை தடுக்க அந்த ஃபார்மேஷனை ஆக்டிவேட் பண்ண கொகைக்கு போயிருக்கான். ஹீரோயின் இங்கிருந்து எவ்வளவு தூரம் கொண்டு போக முடியுமோ அவ்வளவு தூரம் கொண்டு போக சொன்னான்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட யங் மாஸ்டர் ஹீரோ அவனுடைய உயிரை கொடுத்து இந்த இடத்த காப்பாத்தணும்ன்ற மாதிரி முடிவு பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றான். சோ ஹீரோ தனியாலா அந்த லாவாவை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க பவிலியன் கிங் யங் மாஸ்டர் போட்டு தலை அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஸோ யங் மாஸ்டரும் ஹீரோயின் அங்கிருந்து கிளம்ப சொல்லிட்டு அவனுடைய ஸ்வாட வெளியில எடுக்க அவனுடைய கை அப்படியே ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அடுத்தது இந்த சைடு ஃபாக்ஸ் பிரின்சஸை காமிச்சா அவங்க ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற மாதிரி குகைக்கு வரவும் அவளுடைய மேய்டு வந்து அவங்கள உள்ள போக விடாம தடுத்துடுறான். அப்ப அங்க வந்து நம்ம ஹீரோயின் அவங்கள கிராஸ் பண்ணிட்டு குகைக்குள்ள ஓடி போக அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஹீரோயின் வந்து ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இங்க வந்திருக்கிறா, அவளுடைய பவரும் ரொம்பவே கம்மியா இருக்குது. அப்ப அந்த லாவா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ணவும் ஹீரோ அவங்களையும் காப்பாத்திட்டு வால்கனவையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ
ஹீரோயினோட கழுத்துல இருந்த மெர்மன் முத்து வந்து சதரி உடைய ஹீரோயினுக்கு அவளுடைய மெமரிஸ் எல்லாமே திரும்ப வருது. சோ அவ யாரு, எப்படி அவளுக்கு இப்படி ஆச்சுன்ற மாதிரி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் அப்படியே ஃபீல் ஆகி பெரிய வால்மீனே நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவளுடைய ஃபாக்ஸ் ஃபார்ம் எடுத்து அவளுடைய மொத்த பவரையுமே யூஸ் பண்ணி அந்த வால்கனாவை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா சேர்ந்து அந்த வால்கனாவை கண்ட்ரோல் பண்ணி சீல் பண்றாங்க. சோ இதனால ஹீரோயின் அப்படியே மயங்கி கீழே விழ ஹீரோ அவளை பிடிச்சி அப்படியே மடியில படுக்க வைக்கிறான். சோ நார்த் அபேஸ்ல உள்ள எல்லாருமே அவங்க எப்படியோ தப்பிச்சிட்டோன்ற மாதிரி நினைச்சு ரொம்பவே சந்தோஷமா பாத்துட்டு இருக்க, பவிலியன் கிங்குக்கும் யங் மாஸ்டருக்கும் நடந்த சண்டையில பவிலியன் கிங் நம்ம யங் மாஸ்டர் போட்டு தள்ளிட்டு ஹீரோயினை பார்க்க குகைக்கு வரான். அங்க ஹீரோ ஹீரோயினை தூக்கிட்டு போறதை பார்க்கவும் ஹீரோயின் திரும்பியும் ஹீரோ கூட ஒன்னு சேர்ந்துட்டாளா, சோ விதியை யாராலையுமே மாத்த முடியாது போல அப்படின்னு பாம்பு பொண்ணு கிட்ட வருத்தமா சொல்லிட்டு இருக்க, பிளான் சொத பிரிச்சுன்னு ஃபேரிக்கும் தெரிய வருது. சோ அவங்க ரொம்பவே கோவப்படுறாங்க. இந்த டைம் பார்த்து இமார்டல் மாஸ்டர் அங்க வர ஃபேரிக்கு சந்தோஷமா இருக்குது. ஆனா அவரை பாத்தீங்கன்னா ஃபேரியோடைய முகத்தை மட்டுமே சரி பண்றதுல குறியா இருக்கிறாரு. சோ கடுப்பான ஃபேரி இமார்டல் மாஸ்டருடைய பவர் எடுக்க பாக்குறான். ஆனா அந்த பவர் அவளே திரும்பி அட்டாக் பண்ணுது. இந்த இமார்டல் மாஸ்டரும் வழுக்க டைம் ஃபேரிக்கு வந்து மெடிசன் கொடுக்கறான். அடுத்த யங் மாஸ்டர் ஹீரோவை மீட் பண்ணி ஹீரோயின் அங்கிருந்து கூட்டிட்டு போக போறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, ஸ்னோ மாஸ்டர் அனுப்பின மெசேஜ் ஹீரோ யங் மாஸ்டருக்கு காட்டவும் தான், ஈவில் ஸ்பிரிட் அழிச்சாதான் ஃப்ரோஸ்ட் அழிக்க முடியும்ன்ற மாதிரி யங் மாஸ்டருக்கு புரியுது. அதனால அந்த ஈவில் ஸ்பிரிட் அழிக்கணும், சோ நானே அதை பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து அவளுக்கு பிடிச்ச ஒரு கேக்க அவ பக்கத்துல வச்சுட்டு யங் மாஸ்டர் பாத்தீங்கன்னா அங்கிருந்து அப்படியே கிளம்புறான். சோ இதோட பாத்தீங்கன்னா அந்த பார்ட் முடியுது. இன்னும் மிச்சம் ஒரே ஒரு பார்ட் தான் இருக்குது, அதையும் சண்டே நாளைக்கு எப்படியாவது போட்டுறேன். சோ எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சேஃபா இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க.